Good morning students, now we are going to biology class, 7th chapter, human health and disease. Previous class we are discussing about autoimmune disease and tumor immunology. Now this class we are discussing about adolescent drug and alcohol abuse. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் சுய தடை காப்பு நோய்கள் மற்றும் கட்டி நோய் தடை காப்பியல் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் விடலை பருவம் அடலசன்ஸ், அதில் தவறான போதை மருந்து மற்றும் மதுப்பழக்கம் ட்ரக் அண்டு ஆல்கஹால் அப்யூஸ் என்பதை பார்ப்போம். The adolescent being with a periods of rapid physical and sexual development called as the puberty to the maturity 12 to 19 years of age. 12 to 19 years of the age. அது பூப்பெய்தலில் தொடங்கி முதிர்ச்சி அடைதல் நிறைவடையும் காலகட்டமான 12 முதல் 19 வயது வரையிலான உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளின் தீவிர வளர்ச்சி காலமே விடலை பருவம் எனப்படுகிறது. What is meant by adolescence? It's important for the 2-mark question. Adolescent means a being with a period of rapid physical and sexual development called as the puberty to the maturity at the 12 to 19 years of age. That is called as the adolescent period. It's known as the adolescent. அதாவது விடலை பருவம் என்பது பூப்பெய்தலில் தொடங்கி முதிர்ச்சி அடைதல் நிறைவடையும் காலகட்டமான 12 முதல் 19 வயது வரையிலான உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளின் தீவிர வளர்ச்சி காலமே விடலை பருவம் எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2-mark question. தென் த அடலசன் இஸ் ஆல்சோ ஹைலி டைனமிக் பீரியட்ஸ் ஆஃப் த பிசி சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியல் சேஞ்சஸ் இன் த இண்டிவிஜுவல். சைக்கலாஜிக்கல் அண்டு சோசியல் சேஞ்சஸ் இன் இண்டிவிஜுவல். மேலும் விடலை பருவம் என்பது ஒருவரின் உளவியல் மற்றும் சமூக அளவிலான அதிக அளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல்மிகு காலமாகும். உளவியல் சைக்கலாஜிக்கல் அண்டு சோசியல் சேஞ்சஸ் சமூக அளவிலான அதிக அளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல்மிகு காலமாகும். செயல்மிகு காலமாகும். ஹைலி டைனமிக் பீரியட்ஸ். Then the adolescent are the vulnerable to group the peer, the pressure and many youngsters are they pushed into the experimenting with the drugs and alcohol. Drugs and alcohol. இந்த பருவத்தினர் குழு அல்லது நண்பர்கள் அழுத்தத்தினால் எளிதில் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இதனால் பல இளைஞர்கள் போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். The proper education and guidance would enable youth to say no to drugs and alcohol and follow their healthy lifestyle. Healthy lifestyles. முறையான கல்வி மற்றும் வழிகாட்டுதலே இளைஞர்களை போதை மருந்து மற்றும் மதுவை வேண்டாம் என்று சொல்லவும் நலமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் தூண்டுகிறது. This is the important for this. Then, The alcohol is the psychoactive drug. Psychoactive drug. அது மது என்பது மனதின் மீது செயல்படும் psychoactive. மனதின் மீது செயல்படும் ஒரு மருந்தாகும். The alcohol is a psychoactive drug. மது என்பது மனதின் மீது செயல்படும் ஒரு மருந்தாகும். Which act on the brain, affecting the person, the mind and the behavior. Mind and behavior. இது மூளையின் மீது வினையாற்றி ஒருவரின் மனம் மற்றும் நடத்தையை பாதிக்கிறது. Affecting the person, mind and behavior. மூளையின் மீது வினையாற்றி ஒருவரின் மனம் மற்றும் நடத்தையை பாதிக்கிறது. மனம்னா மைண்டு, பிஹேவியர் நடத்தையை பாதிக்கிறது. Affecting. It is a depression which has slowed down the activities of the nerve system. மேலும் இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடை குறைக்கும் மன அழுத்த ஊக்கி. டிப்ரெஷன் மன அழுத்த ஊக்கியாகும். The intake of certain drugs for this the purpose other than their normal clinical use amount of frequency that impair one's the physical
physical, physiological and psychological functions called as the drug abuse. What is meant by drug abuse? அதாவது சில மருந்துகளை அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்தை தவிர்த்து அதிக அளவிலும் மற்றும் குறுகிய கால இடைவெளியிலும் ஒருவரின் உடற் செயலியல் மற்றும் உளவியல் ஆகியவற்றின் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்துவது போதை மருந்து பழக்கம், ட்ரக் அபியூஸ், போதை மருந்து பழக்கம் எனப்படுகிறது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 மார்க் குவஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் குவஸ்டின். தென் the drug which was the commonly abused include the opioids, cannabinoids, coca alkaloids, barbiturates, amphetamine and LSD. These are all the drugs which are commonly abused. போதை மருந்துகளாகும், பொதுவாக வரையறையின்றி பயன்படுத்தப்படும் போதை மருந்துகள். காமன்லி அப்யூஸ்டு இன்க்ளூட், பொதுவாக வரையறையின்றி பயன்படுத்தப்படும் போதை மருந்துகள். ஒப்பியாய்ட்ஸ், கேனாபினாய்ட்ஸ், கொக்கா ஆல்கலாய்ட்ஸ், பார்பிட்டரைட்ஸ் அண்ட் ஆம்பித்திடமின் அண்ட் எல்எஸ்டி. LSD, lysergic acid diethylamides. These are all this the drugs are the commonly abused. பொதுவாக வரையறையின்றி பயன்படுத்தப்படும் போதை மருந்துகளாகும். ஒப்பியாய்ட்ஸ், கேனாபினாய்ட்ஸ், கொக்கா ஆல்கலாய்ட்ஸ், பார்பிசுரேட்ஸ் அண்டு ஆம்பித்திடமீன்ஸ் அண்டு எல்எஸ்டி. எல்எஸ்டி மீன்ஸ் லைசரிக் ஆசிட்ஸ் டைஈத்தலமைட்ஸ். திஸ் ஆர் ஆல் காமன்லி அப்யூஸ்டு. த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ஒப்பியாய்ட்ஸ். The opioids, the drugs which is the bind to the specific opioids receptor present in the central nervous system and intestinal tract. Opioid என்பது மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் குறிப்பிட்ட ஒப்பியாய்டு உணர்வேற்பிகளுடன் இணையும் போதை மருந்தாகும். ஹெராயின், ஸ்மாக். The heroin is the chemically diacetyl morphine, which is a white odorless and a bitter crystalline compound. அதற்கடுத்து ஹெராயின் என்பது டைஆசிடைல் மார்பைன் என்ற வெள்ளை நிற மணமற்ற மற்றும் கசப்பான படிக நிலையில் உள்ள கூட்டுப்பொருளாகும். ஆர்டர்லெஸ் அண்டு பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட். அது கசப்பான படிக நிலையில் உள்ள கூட்டுப்பொருளாகும். காம்பவுண்ட்னா கூட்டுப்பொருள். இட் இஸ் அப்டைன்ட் பை ஜஸ்ட் தி அசிட்டிலேஷன்ஸ் ஆஃப் த மார்ஃபின் விச் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி ஃப்ளவர் ஆஃப் திஸ் தி பாப்பி பிளான்ட். இது கசகசா செடியின், பாப்பி பிளான்ட்னா கசகசா செடியின் பூக்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற மார்ஃபினை அசிட்டிலேற்றம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. அசிட்டிலேஷன் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மார்ஃபின். த மார்ஃபின் இஸ் த ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர் அண்ட் இஸ் யூஸ்டு டியூரிங் திஸ் த சர்ஜரி. அதற்கடுத்து மார்ஃபின் என்பது அறுவை சிகிச்சையின் பொழுது பயன்படுத்தப்படும் வலிமையான வலி நீக்கி மருந்தாகும். இட் இஸ் தி மோஸ்ட் வைட்லி அப்யூஸ்டு த நார்கோட்டிக் ட்ரக் விச் ஆக்ட் அஸ் த டிப்ரெஷன் அண்டு ஸ்லோ டவுன் த பாடி ஃபங்க்ஷன் இது பெரும்பாலும் பரவலாக பயன்படுத்தப்படும் போதை மருந்தாகும். இது உடலின் செயல்பாடுகளை குறைக்கும் மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது.
மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது விச் ஆக்ட் அஸ் த டிப்ரெஷன் அண்ட் ஸ்லோ டவுன் த ஃபாட் பாடி ஃபங்க்ஷன்ஸ் த நெக்ஸ்ட் கோட் திஸ் இஸ் கெனாபினாய்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கெனாபினாய்ட்ஸ் Cannabinoids are the group of the chemicals obtained from this there cannabis sativa. Cannabis sativa. Cannabinoids are the group of chemicals obtained from the cannabis sativa. The Indian hemp plant. அதாவது cannabinoid-கள் என்பவை cannabis sativa என்ற இந்திய சணல் அது hemp plant இந்திய சணல் செடியிலிருந்து பெறப்படுகின்ற கூட்டு வேதிப்பொருளாகும் கூட்டு வேதிப்பொருளாகும் குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் த நேச்சுரல் கெனாபினாய்ட்ஸ் ஆர் தி மெயின் சோர்ஸ் த மர்ஜுவானா கஞ்சா ஹஷிஷ் சாராஸ் ஆகியவனாகும் பொதுவாக இவற்றில் மர்ஜுவானா கஞ்சா ஹஷீஷ் மற்றும் சாராஸ் போன்ற முக்கிய மூலாதாரமாக விளங்குபவை இயற்கையான கேனாபினாய்டுகள் ஆகும் த நேச்சுரல் கேனாபினாய்ட்ஸ் த இன்டர்ஃபேஸ் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் திஸ் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் த இன்டர்ஃபியர் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமைன் பொதுவாக இது நரம்பு உணர்வு கடத்தியான டோபமைன் கடத்தலில் குறுக்கிடுவது இன்டர்ஃபேஸ் குறுக்கிடுகிறது அண்ட் திஸ் த பொட்டன் த ஸ்டிமுலேட் ஆக்ஷன் ஆன் த சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் ப்ரொடியூசிங் இன்க்ரீஸ் த எனர்ஜி அண்ட் சென்ஸ் ஆஃப் இப்போரியா மேலும் மைய நரம்பு மண்டலத்தின் சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் செயல்பாட்டை தூண்டும் திறனை பெற்றுள்ளதால் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி இப்போரியா மகிழ்ச்சி உணர்வையும் ஏற்படுத்துகிறது மகிழ்ச்சி உணர்வையும் ஏற்படுத்துகிறது த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கொக்கைன் த கொக்கைன் இஸ் ஏ ஒயிட் பவுடர் தட் அப்டைன்டு ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் த கொக்கா பிளான்ட் பொதுவாக கொக்கைன் என்பது எரித்ரோசைலம் கொக்கா என்னும் தாவர பெயர் கொண்ட கொக்கா தாவர இலைகளிலிருந்து பெறப்படுகிறது இவை வெள்ளை நிற பொடியாகும் த கொக்கைன் இஸ் எ ஒயிட் பவுடர் தட் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் த கொக்கா பிளான் எரித்ரோசைலம் கொக்கா இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் ஏ கோக் ஆர் த கிராக் இது பொதுவாக கோக் அல்லது கிராக் என்று அழைக்கப்படுகிறது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark question தென் த கொக்கைன் காஸ் தி சீரியஸ் ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இன்க்ளூடிங் த ஹாலுசினேஷன் அண்டு பேரனோயா பொதுவாக இவை மனமருட்சி மற்றும் பிரம்மை பிரனோயா உள்ளிட்ட தீவிர உடல் மற்றும் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்துகிறது ஃபிசிக்கல் அண்டு சைக்காலஜிக்கல் தீவிர உடல் மற்றும் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்துகிறது த அதர் பிளான்ட்ஸ் வித் ஏ ஹாலுசினேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஏட்ரோபா பெல்லடோனா அண்டு டாட்ரூடா மேலும் ஆட்ரோபா பெல்லடோனா மற்றும் டாட்டூரா ஆகிய மனமருட்சியை ஏற்படுத்தும் பண்பை கொண்ட மற்ற தாவரங்களாகும் அதர் பிளான்ட்ஸ் மற்ற தாவரங்களாகும் தென் த ட்ரக்ஸ் லைக் த மெத்தடம்பின் த ட்ரக்ஸ் லைக் த மெத்தடம்பின் தமின் ஆம்பித்தடமின்ஸ் barbiturates, transglycers, lysergic acid, diethylamides, SLD,
LSD, lysergic acid diethylamide, LSD. The normally used the medicine to treat the patient with mental illness like their depression and insomnia and are often abused. மேலும் இவற்றின் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை டிப்ரெஷன்னா மன அழுத்தம், தூக்கமின்மை இன்சோமினியா தூக்கமின்மை போன்ற மனநோயாளிகளை குணப்படுத்த பயன்படுத்தும் மருந்துகளான மெத்தண்டபின் டமின் மற்றும் ஆம்பித்தடமின், பார்பிட்டுரேட்ஸ், டிரான்ஸ்குலேசர்ஸ், லைசரிக் ஆசிட் டைஈத்தலமைட்ஸ், எல்எஸ்டி போன்றவைகள் அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. ஆர் திஸ் தி ஆஃபன் அப்யூஸ், ஆஃபன் அப்யூஸ்னா அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. த டொபாக்கோ இஸ் த ஸ்மோக்டு சூயிடு அண்ட் த ஸ்னஃப். பொதுவாக புகையிலை புகைப்பிடிப்பதற்கும் மெல்லுவதற்கும், டொபாக்கோ ஸ்மோக்டு புகைப்பிடிப்பதற்கும் சூயிடு மெல்லுவதற்கும் யூஸ்டு ஆஸ் எ ஸ்னஃப் மூக்குப்பிடியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இன்க்ரீஸ் த கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் த பிளட்டு அண்ட் ரெடியூஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீம் பவுண்ட் த ஆக்சிஜன் ஹியூம் பவுண்ட் த ஆக்சிஜன் தஸ் காசிங் த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இன் த பாடி இது ரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவு அதிகரிப்பதோடு ஹீமுடன் இணைந்த ஆக்சிஜன் அடர்வையும் குறைப்பதால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. The tobacco contains the nicotine, carbon monoxide and menthol. The tobacco contains the nicotine, carbon monoxide and tars. டொபாக்கோ கண்டெயின்ஸ் நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு அண்டு டார். அதாவது டொபாக்காவில் புகையிலையில் அடங்கியுள்ளவன நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார் ஆகியவன புகையிலையில் அடங்கியுள்ள பொருட்களாகும். ஜென்ரலி த டொபாக்கோ இஸ் எ ஸ்மோக் சூயிடு அண்டு யூஸ்ட் த ஸ்னஃப். அதாவது பொதுவாக புகையிலை புகைப்பிடிப்பதற்கும் மெல்லுவதற்கும் மூக்குப்பூடியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இட் இன்க்ரீஸ் தி கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் ஆஃப் த பிளட் அண்ட் ரெடியூஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீம் பவுண்ட் ஆக்சிஜன் தஸ் த காசிங் த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இன் த பாடி. புகையிலை இது ரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரிப்பதோடு ஹீமுடன் இணைந்து ஆக்சிஜன் அடர்வை குறைப்பதால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. Then the tobacco contains the nicotine, carbon monoxide and tar. மேலும் புகையிலையில் நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார் ஆகியவை புகையிலையில் அடங்கியுள்ளன. Which cause the problem of the heart, lungs and nerve system. இட் காஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ஹார்ட், லங்ஸ் அண்டு நர்வ் சிஸ்டம். மேலும் இவை இதயம், நுரையீரல் மற்றும் நரம்பு மண்டலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்டவை. The adrenal gland are the stimulated by the nicotine to release the adrenaline and noradrenaline, which increase the blood pressure and heartbeat. மேலும்
மேலும் இவை அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் ஹார்மோன்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கிறது அதிகரிக்க செய்கிறது அட்ரினல் கிளாண்ட் ஆர் த ஸ்டிமுலேட்டட் பை த நிக்கோட்டீன் அட்ரினல் சுரப்பி நிக்கோட்டினால் தூண்டப்பட்டு அதிலிருந்து அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன இது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கிறது அதிகரிக்க செய்கிறது தென் நெக்ஸ்ட் கோ டு திஸ் அடிக்ஷன் அண்ட் டிபெண்டன்ஸ் பழக்க அடிமைப்பாடு நிலை மற்றும் சார்பு நிலை டிபெண்டன்ஸ் சார்பு நிலை த அடிக்ஷன் இஸ் ஏ ஃபிசிக்கல் அண்ட் சைக்கலாஜி ஃபிசிக்கல் ஆர் த சைக்கலாஜிக்கல் நீட் டு டூ ஆர் டேக் ஆர் யூஸ் த சர்டைன் சப்ஸ்டன்ஸ் சச் எஸ் ஆல்கஹால் டு த பாயிண்ட் வேர் த குட் பி ஹார்ம்ஃபுல் டு த இண்டிவிஜுவல் ஹார்ம்ஃபுல் டு த இண்டிவிஜுவல் பழக்க அடிமைப்பாடு என்பது ஒரு நபர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை செய்யவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தவோ தூண்டும் உடல் சார்ந்த அல்லது உளவியல் ரீதியான தேவையாகும் உடல் சார்ந்த அல்லது உளவியல் ஃபிசிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் உளவியல் சார்ந்த தேவையாகும் திஸ் தி அடிக்டிவ் த பிஹேவியர் கேன் தி பர்சனலி டிஸ்ட்ரக்டிவ் டு த பர்சனல் டிஸ்ட்ரக்டிவ் டு த பர்சன் இந்த பழக்கம் அழிவை தரும் இது போதை பழக்கம் ஒரு நபரை இந்த பழக்கம் அழிவை தருகிறது த அடிக்டிவ் பிஹேவியர் கேன் த பர்சனலி டிஸ்ட்ரக்டிவ் டு எ பர்சன் இந்த பழக்கம் அழிவை தரக்கூடியது த ஓவர் கம் அடிக்ட் த ஸ்டார்ட் டு தி லூஸ் நாட் ஓன்லி த ஜாப் த ஹோம் அண்டு மணி பட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்டு காண்டாக்ட் வித் தியர் நார்மல் வேர்ல்டு இவை இந்த போதை பழக்கம் ஒரு நபரை வேலை வீடு மற்றும் பணம் மட்டுமின்றி நட்பு குடும்ப உறவுகள் மற்றும் இயல்பான உலகின் தொடர்புகள் போன்றவையையும் இழக்கச் செய்கின்றன த அடிக்ஷன் டு த ட்ரக்ஸ் அண்ட் த ஆல்கஹால் கேன் லீட் டு தி சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் டு தி சர்டன் எஃபெக்ட் சச் எஸ் தி இப்போரியா அண்ட் டெம்பரரி ஃபீலிங் வெல்பீயிங் மகிழ்ச்சி மற்றும் நன்றாக இருப்பது போன்ற தற்காலிக உணர்வுகளான உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் மற்றும் மதுவிற்கு அடிமையாதல் ஆகியவை தோற்றுவிக்கின்றன டெம்பரரிலி த அடிக்ஷன் டு த ட்ரக்ஸ் ஆல்கஹால் லீட்ஸ் த சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் சர்டைன் த எஃபெக்ட் சச் எஸ் த யூபோரியா அண்ட் டெம்பரரிலி ஃபீலிங் வெல்பீயிங் தற்காலிகமான உணர்வுகளான உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் மற்றும் மதுவிற்கு அடிமையாதல் ஆகியவை தோற்றுவிக்கின்றன மகிழ்ச்சி மற்றும் நன்றாக இருப்பது போன்ற தற்காலிக உணர்வுகளான உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் மற்றும் மதுவிற்கு அடிமையாதல் ஆகியவை தோற்றுவிக்கின்றன Then the repeated use of drug and alcohol may affect the tolerance levels of the receptor the present in the body போதை மருந்துகள் மற்றும் மது ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதால் உடலில் உள்ள உணர்வேற்பிகளின் தாங்கு திறன் அளவு பாதிக்கப்படுகிறது the affect the tolerance அது தாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது tolerance-னா தாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது level of the receptor present in the body Thus, the receptor that they respond to only the highest dose of the drugs and alcohol leading to the greater intake and addiction. மேலும் பின்னர் இந்த உணர்வேற்பி அதிக அளவு போதை மருந்து மற்றும் மதுவிற்கு மட்டுமே வினைபுரியும் The excessive use of the drug and alcohol lead to the physical and psychological dependence. இதன் விளைவாக மேலும் அதிக அளவில் போதை மருந்துகளையும் மதுவையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிடும்
இது வழக்கமாக போதை மருந்து மற்றும் மதுவை மிகுதியாக பயன்படுத்தும் போது அவை தம் மீது உடல் மற்றும் உளவியல் சார்ந்த சார்பு நிலையை தோற்றுவிக்கிறது. சார்பு நிலை, ஃபிசிக்கல் அண்டு சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ். உடல் மற்றும் உளவியல் சார்பு, உடல் மற்றும் உளவியல் சார்ந்த சார்பு நிலையை தோற்றுவிக்கிறது. வென்தைய சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் டெவலப்டு த ட்ரக்ஸ் யூஸர் த கெட் த மென்டலி ஹூக்குடான் த ட்ரக்ஸ் ஹூக்குடான் த ட்ரக் ஹூக்குடான் எப்பொழுது அச்சார்பு வளர்கிறதோ அப்போது மருந்து பயன்படுத்துவோரின் மனதளவில் போதை மருந்துடன் மாட்டிக்கொண்ட நிலையை பெறுகின்றனர். ஹூக்குடான் மாட்டிக்கொண்ட நிலையை பெறுகின்றனர். த ட்ரக் யூஸ் தைய கான்ஸ்டன்ட்லி திங்க் ஒன்லி அபவுட் த ட்ரக் அண்ட் ஹேஸ் த கண்டினியூஸ் அன்கன்ட்ரோலபிள் கிரேவிங் ஃபார் இட் அன்கன்ட்ரோலபிள் கிரேவிங் ஃபார் இட் போதை மருந்து பயன்படுத்துபவர் தொடர்ந்து போதை மருந்தை மட்டுமே நினைக்கின்றனர். மேலும் அதன் மீது அவருக்கு தொடர்ச்சியான கட்டுப்படுத்த முடியாத ஏக்கம் ஏற்படுகிறது. இந்நிலையே மகிழ்ச்சி உணர்வு திஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் த இப்போரியா. த இப்போரியா இஸ் த கேரக்டர் பை த மென்டல் அண்ட் எமோஷ்னல் ப்ரீஆக்குபேஷனல் வித் த ட்ரக்கு. இந்நிலையில் போதை மருந்தை பயன்படுத்துவோரின் மனமும் உணர்ச்சிகளும் போதை மருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். ப்ரீஆக்குபேஷனல் போதை மருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். த ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் இஸ் எ ஸ்டேட். The physical dependent is a state in which a user body that requires a continuous presence of the drug. உடல் சார்ந்த physical dependent, உடல் சார்ந்த சார்பு நிலை என்பது பயன்படுத்துபவரின் உடலுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து தேவைப்படும் நிலையாகும். The physical dependent is a state which a user body requires the continuous, தொடர்ச்சியாக continuous the presence of the drug. உடலுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து தேவைப்படும் நிலையாகும். இஃப் த இன்டேக் ஆஃப் த ட்ரக் ஆர் த ஆல்கஹால் இஸ் த அப்ரப்ட்லி ஸ்டாப்ட் ஹீ ஆர் சி உட் த டெவலப்டு த வித்ட்ராவல் சிம்டம்ஸ். போதை மருந்து அல்லது மதுவை எடுத்துக்கொள்வதை திடீரென நிறுத்தும் பொழுது அவன் அல்லது அவளுக்கு விலகல் அறிகுறிகள் தோன்றுகின்றன. வித்ட்ராவல் சிம்டம்ஸ் In a sense, their body becomes a confused protest against the absence of drug. உணர்வின் வழி குழப்ப நிலையை அடைவதோடு போதை மருந்து இல்லாத நிலைக்கு எதிரான தன்மையும் உடல் பெற்றுவிடுகிறது. The withdrawal symptoms may range from the mild tremors to the convulsion. சிவியர் ஏஜிடேஷன் அண்டு ஃபிட்ஸ் டிப்ரெஸ்டு மூட் ஆங்ஸிட்டி நர்வ்ஸ்னஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இரிட்டபிலிட்டி இன்சோம்னியா ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட் எக்ஸட்ரா திஸ் ஆர் ஆல் டிபெண்டிங் ஆன் த டைப்ஸ் ஆஃப் த ட்ரக் அப்யூஸ் மேலும் இவை லேசான நடுக்கம் மைல்டு ட்ரமஸ்னா லேசான நடுக்கம் முதல் வலிப்பு வரை கன்வல்யூஷன் த மைல்டு ட்ரமஸ் டு கன்வல்யூஷன் லேசான நடுக்கம் முதல் வலிப்பு வரை அண்டு சிவியர் ஏஜிடேஷன் அது கடுமையான கிளர்ச்சி ஏஜிடேஷன்னா கிளர்ச்சி சிவியர் ஏஜிடேஷன் கடுமையான கிளர்ச்சி அண்டு ஃபிட்ஸ் த டிப்ரெஸ்டு மூட் மன அழுத்த உணர்வு ஆங்ஸிட்டி கவலை நர்வ்ஸ்னஸ் பதட்டம் ரெஸ்ட்லெஸ்னஸ் படபடப்பு இரிட்டபிலிட்டி எரிச்சல் இன்சோம்னியா தூக்கமின்மை ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட்
தொண்டை வறட்சி ஆர் எக்ஸட்ரா டிபெண்டிங் ஆன் த டைப்ஸ் ஆஃப் த ட்ரக் அப்யூஸ் ட்ரக்கு அப்யூஸ் இவை பயன்படுத்தப்படும் போதை மருந்தின் வகையை பொறுத்து விலகல் அறிகுறிகள் ஆகும் திஸ் ஆர் ஆல் த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் திஸ் ஆர் ஆல் த வித்ட்ராவல் சிம்டம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின்ஸ் திஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் ஸ்டிமுலன்ஸ் கிளர்வூட்டிகள் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரக்கு போதை மருந்துகள் ஆம்பிதிடமின் கொக்கைன் நிக்கோட்டின் அண்டு டொபாக்கோ டொபாக்கோன்னா புகையிலை தென் ட்ரக்கு மருந்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எஃபெக்ட் விளைவுகள் அக்சலரேட் த ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் மூளையின் செயல்பாட்டை துரிதப்படுத்துகின்றன தென் செகண்ட் ஒன் இஸ் தி டிப்ரெசன்ட் மன அழுத்த ஊக்கி ஆல்கஹால் பார்பியூட்டரைட்ஸ் ஆல்கஹால் பார்பியூட்டரைட்ஸ் டிரான்ஸ்க்ளைசர் ஸ்லோ டவுன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிரெயின் ஸ்லோ டவுன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிரெயின் அதாவது மூளையின் செயல்பாட்டை குறைக்கின்றன ஆல்கஹால் மது பார்பியூட்டரைட்ஸ்கள் அமைதி யூக்கிகள் டிரான்ஸ்க்ளைசர் அமைதி யூக்கிகள் ஆல்கஹால் பார்பிட்ரேட்ஸ் டிரான்ஸ்க்ளைசர் மது பார்பிட்ரேட்டுகள் மற்றும் அமைதி யூக்கிகள் த ஸ்லோ டவுன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிரெயின் மூளையின் செயல்பாட்டை குறைக்கின்றன தென் தேர்ட் ஒன் இஸ் திஸ் நார்கோட்டிக் ஆர் அனால்ஜிசிஸ் போதை மருந்து அல்லது வலி நிவாரணிகள் நார்கோட்டிக்ஸ்னால் போதை மருந்து அனால்ஜிசிஸ் அப்படின்னா வலி நிவாரணி ஓபியம் மார்பின் அபின் மார்பின் அண்ட் ஆக்ட் அஸ் த டிப்ரெஷன் ஆன் த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலத்தின் மீது மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹாலுசினேஜன் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹாலுசினேஜன் மனமருட்சி மருந்துகள் லைசரிக் ஆசிட் டைஈத்தலமைட்ஸ் எல்எஸ்டி லைசரிக் அமில டைஎத்தில் அமை எல்எஸ்டி தென் பென்சைக்ளிடன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பென்சைக்ளிடன்ஸ் டிஸ்டார்ட்ஸ் த வே ஒன்ஸ் சி அண்டு ஹார்ட் அண்டு ஃபீல்ஸ் ஹார்ட் அண்டு ஃபீல்ஸ் டிஸ்டார்ட் த வே ஒன்ஸ் சி ஹியர் அண்டு ஃபீல்ஸ் அதாவது ஒருவரின் பார்த்தல் மற்றும் கேட்டல் ஹியர் கேட்டல் மற்றும் உணர்தல் வழியை சிதைக்கிறது டிசார்ட் த வே ஒன் சீஸ் அண்டு ஹியர் அண்டு ஃபீல்ஸ் ஹியர் அண்டு ஃபீல்ஸ் ஒருவரின் பார்த்தல் கேட்டல் மற்றும் உணர்தல் வழியை சிதைக்கிறது த நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் ஸ்டிமுலன்ட் டிப்ரெசன்ட் ஹாலுசினேஜன்ஸ் அது பாங் மர்ஜிவானா கஞ்சா சாராஸ் த ஸ்டிமுலேட்டிங் ஆக்ஷன் ஆன் த சிஎன்எஸ் அண்ட் எஃபெக்ட் த கார்டியோவேஸ்குலார் சிஸ்டம் கார்டியோவேஸ்குலார் சிஸ்டம் இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கின்றன இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கின்றன திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ்
The opium plant, poppy plant. This is the opium plant, poppy plant. Abin tawaram. Kasakasa tawaram. Poppy plant na kasakasa tawaram. This is the cannabinoid sativa. Cannabinoid sativa. Sanal tawaram. Hemp plant. Sanal tawaram. This is the Atropa pelladonna. Atropa pelladonna. This is the datura. Now go to the Tamil medium students. விடலை பருவம் தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கம் அடலசன் ட்ரக் அண்ட் ஆல்கஹால் அபியூஸ் பூப்பெய்தலில் தொடங்கி முதிர்ச்சி அடைதல் நிறைவடையும் வரை காலகட்டமான 12 முதல் 19 வயது வரையிலான உடல் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகளின் தீவிர வளர்ச்சி காலமே விடலை பருவம் எனப்படுகிறது இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 மார்க் கொஸ்டின் மேலும் விடலை பருவம் என்பது மேலும் விடலை பருவம் என்பது ஒருவரின் உளவியல் மற்றும் சமூக அளவிலான அதிக அளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல்மிகு காலமாகும் இப்பருவத்தினர் குழு அல்லது நண்பர்கள் அழுத்தத்தினால் எளிதில் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் பல இளைஞர்கள் போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்தினுடைய ஏற்படுத்தி கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர் முறையான கல்வி மற்றும் வழிகாட்டுதலை இளைஞர்களை போதை மருந்து மற்றும் மதுவை வேண்டாம் என்று சொல்லவும் நலமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் தூண்டுகிறது மது என்பது மனதின் மீது செயல்படும் சைக்கோ ஆக்டிவ் மருந்தாகும் இது மூளையின் மீது வினையாற்றி ஒருவரின் மனம் மற்றும் நடத்தையை பாதிக்கிறது இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாடை குறைக்கும் மன அழுத்த ஊக்கி டிப்ரெஷன் ஆகும் சில மருந்துகளை அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்தை தவிர்த்து அதிக அளவிலும் மற்றும் குறுகிய கால இடைவெளியிலும் ஒருவர் உடல் செயலில் மற்றும் உளவியல் ஆகியவற்றின் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்துவதே போதை மருந்து பழக்கம் ட்ரக் அபியூஸ் எனப்படுகிறது அடுத்து ஒப்பியாய்ட்ஸ் கேனாபினாய்ட்ஸ் கொக்கா அல்கலாய்டுகள் பார்பிஸ்ரேட்டுகள் ஆம்பித்திடமின் மற்றும் எல்எஸ்டி லைசரிக் ஆசிட் டைஈத்தலமைட் ஆகியவை பொதுவாக வரையறையின்றி பயன்படுத்தப்படும் போதை மருந்துகளாகும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் ஒப்பியாய்டு என்பது மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் குறிப்பிட்டாய்டு உணர்வேற்பிகளுடன் இணையும் போதை மருந்தாகும் அதுக்கடுத்து ஹெராயின் என்பது டைஅசிட்டைல் மார்பின் என்ற வெள்ளை நிற மனமற்ற மற்றும் கசப்பான படிக நிலையிலுள்ள கூட்டுப்பொருளாகும் இது கசகசா செடியின் பாப்பி பிளான்ட் கசகசா செடியின் பூவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற மார்பினை அசிட்டிலேற்றம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது அதற்கடுத்து மார்பின் என்பது அறுவை சிகிச்சையின் பொழுது பயன்படுத்தப்படும் வலி நிவாரணி வலிமையான வலி நீக்கி மருந்தாகும் இது பெரும்பாலும் பரவலாக பயன்படுத்தப்படும் போதை மருந்தாகும் இது உடலின் செயல்பாடுகளை குறைக்கும் மன அழுத்த ஊக்கியாக செயல்புரிகிறது கேனாபினாய்டுகள் என்பவை கேனாபினே சட்டைவா என்ற இந்திய சனல் ஹெம்ப் பிளான்ட் செடியிலிருந்து பெறப்படுகிறது கூட்டு வேதிப்பொருளாகும் அடுத்து மர்ஜுவானா கஞ்சா ஹசீஸ் மற்றும் சாரஸ் போன்ற முக்கிய மூலாதாரமாக விளங்குபவை இயற்கையான கேனாபினாய்டுகளாகும்
இது நரம்பு கடத்தியான டொபமைன் கடத்தலின் குறுக்கிடுவதுடன் மைய நரம்பு மண்டலத்தின் சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் செயல்பாட்டை தூண்டும் திறனை பெற்றுள்ளதால் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி இப்போரியா உணர்வையும் ஏற்படுத்துகிறது. அடுத்து கொக்கைன் என்பது எரித்ரோசைலம் கொக்கா என்னும் தாவர பெயர் கொண்ட கொக்கா தாவரத்தில் இலையிலிருந்து பெறப்படுகின்றன. வெள்ளை நிற பொடியாகும். இது பெறப்படுகின்ற கொக்கா தாவரத்தின் இலையிலிருந்து பெறப்படுகின்ற வெள்ளை நிற பொடியாகும். இது பொதுவாக கோக் அல்லது கிராக் எனப்படுகிறது. இது மனமருட்சி ஹாலுசினேஷன் மற்றும் பிரம்மை பிரனோயா உள்ளிட்ட தீவிர உடல் மற்றும் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. ஆட்ரோபா பெல்லட்டோனா மற்றும் டாட்டூரா ஆகிய மனமருட்சியை ஏற்படுத்தும் பண்பை கொண்ட மற்ற தாவரங்களாகும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை மன நோயாளிகளை குணப்படுத்த பயன்படுத்தும் மருந்துகளான மெத்தடாம்பிடமின்கள் மற்றும் ஆம்பிடிடமின்கள் மற்றும் பார்பிஸ்ரேட்டுகள் அமைதியுக்கிகள் டிரான்ஸ்க்ளேசர் மற்றும் எல்எஸ்டி போன்ற அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. புகைப்பிடிப்பதற்கும் மெல்லுவதற்கும் மற்றும் மூக்குப்பொடியாகவும் புகையிலை பயன்படுத்தப்படுகிறது. இது இரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரிப்பதோடு ஹீமுடன் இணைந்த ஆக்சிஜன் அடர்வையும் குறைப்பதால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதயம் நுரையீரல் மற்றும் நரம்பு மண்டலத்தின் கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட நிக்கோட்டின் கார்பன் மோனாக்சைடு மற்றும் தார் ஆகியவை புகையிலையில் அடங்கியுள்ளன. நிக்கோட்டின் அட்ரினல் சுரப்பிகளை தூண்டுவதன் மூலம் வெளியேறும் அட்ரினலின் மற்றும் நார் அட்ரினலின் ஹார்மோன்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. அடுத்து பழக்க அடிமைப்பாடு நிலை மற்றும் சார்பு நிலை. பழக்க அடிமைப்பாடு என்பது ஒரு நபர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை செய்யவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தவோ தூண்டும் உடல் சார்ந்த அல்லது உளவியல் ரீதியான தேவையாகும். இப்பழக்கம் அழிவை தரும். இந்த போதை பழக்கம் ஒரு நபரை வேலை வீடு மற்றும் பணம் மட்டுமின்றி நட்பு குடும்ப உறவுகள் மற்றும் இயல்பான உலகின் தொடர்புகள் போன்றவற்றையும் இழக்கச் செய்கிறது. மகிழ்ச்சி மற்றும் நன்றாக இருப்பது போன்ற தற்காலிக உணர்வுகளான உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் மற்றும் மதுவிற்கு அடிமையாதல் ஆகியவை தோற்றுவிக்கின்றன. போதை மருந்துகள் மற்றும் மது ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதால் உடலில் உள்ள உணர்வேற்பிகளின் தாங்கு திறன் அளவு பாதிக்கப்படுகிறது. பின்னர் இந்த உணர்வேற்பிகள் அதிக அளவு போதை மருந்து மற்றும் மதுவிற்கு மட்டுமே வினைபுரியும். இதன் விளைவாக மேலும் அதிக அளவில் போதை மருந்துகளையும் மதுவையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிடும். வழக்கமாக போதை மருந்து மற்றும் மது மிகுதியாக பயன்படுத்தும் போது அவை தம் மீது உடல் மற்றும் உளவியல் சார்பு நிலையை தோற்றுவிக்கிறது. எப்பொழுது அச்சார்பு வளர்கிறதோ அப்பொழுது போதை மருந்து பயன்படுத்துபவர் மனதளவில் போதை மருந்துடன் மாட்டிக்கொண்ட நிலையை பெறுகின்றனர். போதை மருந்து பயன்படுத்துபவர் தொடர்ந்து மருந்தை பயன்படுத்த மட்டுமே நினைக்கிறார்கள். மேலும் அதன் மீது அவருக்கு தொடர்ச்சியான கட்டுப்படுத்தப்பட முடியாத இயக்கம் ஏற்படுகிறது. இந்நிலையே மகிழ்ச்சி உணர்வு எனப்படுகிறது. இந்நிலையில் போதை மருந்தை பயன்படுத்துபவரின் மனமும் உணர்ச்சியும் போதை மருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். உடல் சார்ந்த சார்பு நிலை என்பது பயன்படுத்துபவரின் உடலுக்கு தொடர்ச்சியான போதை மருந்து தேவைப்படும் நிலையாகும். போதை மருந்து அல்லது மதுவை எடுத்துக்கொள்வதை திடீரென நிறுத்தும் பொழுது அவன் அல்லது அவளுக்கு விலகல் அறிகுறிகள் தோன்றுகின்றன. வித்ட்ராவல் சிம்டம்ஸ். இந்த உணர்வின் வழி குழப்ப நிலையை அடைவதோடு போதை மருந்து இல்லாத நிலைக்கு எதிரான தன்மையையும் உடல் பெற்றுவிடுகிறது. அதாவது அதனுடைய அறிகுறிகளாக லேசான நடுக்கம் முதல் வலிப்பு வரை கடுமையான கிளர்ச்சி மன அழுத்த உணர்வு கவலை பதட்டம் படபடப்பு எரிச்சல் தூக்கமின்மை தொண்டை வறட்சி என பயன்படுத்தப்படும் போதை மருந்தின் வகையை பொறுத்து விலகல் அறிகுறிகள் மாறுபடுகிறது. விலகல் அறிகுறிகள் மாறுபடுகிறது.
அடுத்து அட்டவணை போதை மருந்து வகைகள் தொகுதி கிளர்வூட்டிகள் போதைப்பித்திடமின் கொக்கைன் நிக்கோட்டின் மற்றும் புகையிலை விளைவுகள் மூளையின் செயல்பாட்டை துரிதப்படுத்துகின்றன. அடுத்து மன அழுத்த ஊக்கிகள் மது பார்பிட்டிரேட்டுகள் அமைதி ஊக்கி டிரான்ஸ்குலைசர் மூளையின் செயல்பாட்டை குறைக்கின்றன. அடுத்து போதை மருந்து வலி நிவாரணி நார்கோட்டிக் அனால்ஜிசிக்ஸ் இது அபின் மற்றும் மார்பின் ஓப்பியம் மத்திய நரம்பு மண்டலத்தின் மீது மன அழுத்த ஊக்கியாக செயல்புரிகிறது. அடுத்து மனமருட்சி மருந்துகள் ஹாலிசினேஜன்ஸ் லைசர்ஜிக் அமில டை எத்தில் அமைட் எல்எஸ்டி பென்சைக்ளிடன்ஸ் ஒருவரின் பார்த்தல் கேட்டல் மற்றும் உணர்தல் வழியை சிதைக்கிறது. அடுத்து கிளர்வூட்டிகள் மன அழுத்த ஊட்டிகள் மற்றும் மனமருட்சி மருந்துகள் மருஜுவானா கஞ்சா சாரஸ் மத்திய நரம்பு மண்டலத்தின் மீது மன அழுத்த ஊக்கியாகவும் மற்றும் இரத்த ஓட்ட மண்டலத்தையும் பாதிக்கிறது திஸ் இஸ் அபின் தாவரம் கசகசா தாவரம் சணல் தாவரம் கனாபினஸ் சட்டைவா ஆட்ரோபா பெல்லடோனா இவை டாட்டூரா. ஸோ திஸ் கிளாஸ் ஹாவ் த ஃபினிஷ் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் வீ கேன் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக்.